गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरा गुरु साक्षात परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। அஞ்சனேயா அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட நண்பன் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமா உங்கள் எல்லாரையும் சந்திக்க ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. நாம் இன்னைக்கு தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் 2020 to 2021 என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஜோதிட நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதா உடனே வரும். அதாவது நேர்மை உள்ளம் கொண்ட தர்மம் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்லக்கூடிய அன்பர்களே, காதல் தோல்வி ஏமாற்றம் பணவிரயம் ஆக்சிடென்ட் தாய் தகப்பன் மதிக்கல கொடுத்த கடன் வரல நாம யார் வேலைக்கு சேர்த்து விட்டோம்னா அவனே நம்மளை கலட்டி விட்டான் முதல குத்திட்டாங்க செத்துட்டோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் புதைச்சு உயிரோட தான் இருக்கானான்னு பாக்குற அளவுக்கு எல்லாம் எதிரிகள் துரோகிகளுடைய எண்ணிக்கை கூடிருச்சு. யார் யாரெல்லாம் நம்பணுமோ அவனைதான் நம்மளுக்கு துரோகம் பண்ணாங்க. இது எல்லாமே சனி பகவான் கொடுத்தாரு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. வச்சு பிரிவிரியும் பிரிச்சுட்டாங்க, அதான் உண்மை. ஆனா இந்த ராகுக்கு எது பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாதகமாவே இருந்துச்சு. இப்ப மாறினதை சொல்ல வரேன். இன்னொரு விஷயம், இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குறத நம்ம பார்ப்போம். பொதுவாகவே வந்து இந்த காசு விஷயமா இருந்தாலும் சரி அன்பா இருந்தாலும் சரி அளந்து கொடுக்குற ஆள் கிடையாது தனுசு ராசிக்காரவங்க. எல்லாத்தையுமே கொடுத்துட்டு எதிரிகளுக்கும் துரோகிகளுக்குமே நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆள், தர்மத்தை கடைபிடிச்சு நடக்கக்கூடிய அந்த மொத்த ராசிகள்லையுமே தர்மத்தை மட்டுமே கடைபிடித்து நடக்கக்கூடிய ஒரே ஆள்னா தனுசு ராசி மட்டும்தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க குரு இல்லையா, டீச்சிங் லைன் இல்லையா, ஏன்னா நீங்க தான் எல்லாத்தையுமே உருவாக்குறீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிஞர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் மோஸ்ட் ஞானிகள் எல்லாமே குரு கிட்ட படிச்சு வந்தா மட்டும்தான் அந்த ஞானத்தை பெற முடியும். அந்த குருவே நீங்க தானே. எவ்வளவு பேர் ஏமாத்துறாங்க, ஆண்டவன்கிட்ட எவ்வளவு கேள்வி நம்ம கேட்டிருப்போம், நான் நல்லதுதானே அவனுக்கு செஞ்சேன், ஏன்னா அவன் ஏமாத்திட்டேன்னு சொல்லி எவ்வளவு கேள்விகள் அதெல்லாம் மறக்க முடியுமா? காதல் தோல்வி, தாய் தகப்பை மதிக்கல, எவ்வளவு பிரச்சனைகள், அடுக்க முடியாத பிரச்சனைகள். ராகு கேது பெயர்ச்சி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அந்த ராகு கேதுலே, அந்த ராகு கேது பெயர்ச்சியிலே நான் சொல்லியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. சரியா டாபிக் உள்ள போலாம், அளவான்னு பேச வேண்டாம். இந்த தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் நமக்கு சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்காரா, நல்லது செய்ய போறாரா கெட்டது செய்ய போறாரதான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் லக்னத்திலே இருந்த குரு அந்த ராகுகேது பெயர்ச்சி நடந்துமே ராகுகேது பெயர்ச்சிக்கு முன்னாடியுமே அடி விழுந்தாலும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நாம லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருந்த அந்த குரு பகவான் நமக்கு சாதகமா தைரியமா போல்டா எல்லா விஷயத்தையும் செஞ்சாரு. ஆனா இப்ப இரண்டாம் இடத்துக்கு போய் நீசமாகிறது. நமக்கு இரண்டாம் அதிபதி வந்து சனி. அந்த இரண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி வேறப்பட்டிருக்காரு, சனி பகவான் அங்கேதான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு போய் நீசம் அடைஞ்சு நீசபங்க ராஜயோகமாக இருக்காரு. அப்படி நீசபங்க ராஜயோகம் அடையலாமா தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு நீசமாகலாமான்னு கேட்டா ஆகக்கூடாது. ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. அவர் பார்க்கும் பார்வைக்கு வல்லமை உண்டு, ஆனா அவர் மறையக்கூடாது, நீசம் அடையக்கூடாது. லக்னாதிபதி இல்லையா, உடல் உயிர் ரெண்டுமே அவர் தானே, அவர் போய் மறையலாமா, அவர் போய் நீசம் அடையலாமா? அடையக்கூடாது. சரி, அது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கேட்டா 50% நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், 50% நல்ல விஷயம். சரி, இந்த நீசம் பெற்ற குரு பகவான் நீசபங்க ராஜயோகத்தில் இரண்டாம் இடத்தில் இருந்து 5, 7, 9 பார்வையை பதிக்கிறார். அந்த பார்வை நமக்கு நல்லதை செய்யும். சரி, அப்படி இருக்கிற காலத்துல உங்க ஜனனகால ஜாதகத்துல எந்த வீட்டை பாக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த மூன்று இடத்தை உங்களுக்கு தனுசு ராசியில் இருந்து இந்த மூன்று இடத்தை பார்வை செய்யறார். அப்படி இந்த 6, 8, 10ஆம் இடத்துல அவர் வந்து 5, 7, 9 பார்வையை பதிக்கிறப்ப என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்கும் பாக்குறப்ப, ஆட்சி பெற்று இதுக்கு முன்னாடி இருந்து பார்த்தப்ப கூட நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சோம், லாசஸ் கிடைக்கல, ஓரளவுக்கு லவ் ஃபீரியல கூட ஓரளவுக்கு சேஃப் ஜோனா போகக்கூடிய சூழல்கள்லாம் இருந்துச்சு.
தொழில வந்து பாத்தீங்கன்னா செயல்ற சரி நடந்துகிட்டு இருந்ததுனால நமக்கு பெரிய அடி விழுந்துச்சு. ஜென்மம் அதெல்லாம் மறக்கவே முடியாது. வாழ்க்கையில அப்படி ஒரு கஷ்டம் யாருமே படக்கூடாது. அந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் பட்டாச்சு. நேர்மையா இருந்ததுக்கு நல்ல பலன் கொடுத்துட்டாங்க நமக்கு, அப்படிதான் சொல்லணும். இந்த 6, 8, 10 இந்த மாதிரி இடங்களை அவர் வந்து பார்வை செய்யறனால என்ன பலன்கள் கிடைக்கும். இந்த 6ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிரி கடன். 2ஆம் இடத்துல இருந்து நீசபக ராஜயோகத்துல இருந்து 6ஆம் இடத்தை அவர் பார்வை பெறறனால 5, 7, 9 6ஆம் வீட்டை நமக்கு பாக்குறனால அந்த நோய் எதிரி கடன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கடன் ஏதாவது வச்சிருந்தீங்க, ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, எதிரிகளுடைய தொல்லை அதிகமா இருந்துச்சுன்னா இந்த குருவோட பார்வை இருக்கிறனால இந்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா எந்த கேஸ் இருந்தாலும் சரி, எந்த விதமான நெகட்டிவ் விஷயமா இருந்தாலும் சரி, கடன் விஷயமா இருந்தாலும் சரி, நோய் தீராத நோய் இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஆக்சிடென்ட் போன வருஷம் நடந்திருந்தாலும் சரி, இந்த ஒரு வருஷம் நம்ம மீண்டு வரலாம். இது 6ஆம் இடம் குருவோட பார்வை இருக்கிறனால தசா புத்திகள் சரியில்லை என்றால் வேலை நடக்காது, அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 8ஆம் இடம் எதிர்பாராத வரவு, தகப்பன் வரி, திடீர் சொத்துக்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பாயிண்ட் சொல்லுறேன், வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போகணும். ஏன்னா 8ஆம் பார்வை அவர் பாக்குறது ஒரு பக்கம் இருந்தாலுமே எட்டுக்குரியவன் தசை நடந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். சின்ன அடினாலும் கொஞ்சம் படும் வண்டி வாகனத்துல. ஏன்னா நம்ம புத்தி ஒரு இடத்துல இருக்கும், வண்டி ஒரு பக்கம் ஓட்டுவோம், அப்புறம் ரொம்ப கவனமா நம்ம ஓட்டணும். திடீர் பணவரவு, பூர்வீக சொத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். 8ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானம். இது வரைக்கும் எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெளிப்படையா தெரியாம இருந்துச்சோ, கெட்டவனை காட்டி கொடுக்க முடியாம இருந்துச்சோ, இந்த ஒரு வருஷத்துல இந்த குருவோட பார்வை இருக்கிறனால இவன் நல்லவன் இவன் கெட்டவன் ஏற்கனவே ஏதாச்சும் காமிச்சிட்டாங்க. அதுல கொஞ்சம் மிச்ச நச்சம் யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்கள பூரா அந்த ஒரு வருஷத்துல காட்டி கொடுத்துரும். ஏ பாத்துக்கோ, இவன் சுயநலமா பழகிட்டீங்க, பாத்துக்க தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு இந்த குருவான் காட்டி கொடுத்துருவாரு. இப்ப சிக்கிட்டே இது பண்ணதான் இதெல்லாம் நம்ம தேடிட்டு இருந்தோம், கரெக்டா காமிச்சாங்க, கரெக்டா காட்டி கொடுப்பாங்க. வந்து 10ஆம் இடம் தொழில். இந்த தொழிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் பிசினஸ்ல பெண்டிங் போட்டிருந்தீங்களோ, பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ, புதிய தொழில்கள் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, எல்லாருமே தாராளமான முறையில் தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் இந்த ஒரு வருட காலகட்டங்கள். பிசினஸ்ல கண்டிப்பா நமக்குன்னு ஒரு கிரேடு கிடைக்கும். 75% வரைக்கும் போன தடவை வந்து இந்த 4-5 வருஷத்துல 7.5 சனி பகவான் நமக்கு படாத பாடு துன்பங்களை கொடுத்துட்டு இப்பதான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு. சோ இந்த 7.5 சனி இப்ப இருந்துச்சுன்னா இன்னும் மாட்டி இருந்திருப்போம். ஆனா இந்த 7.5 சனி பாதசனி நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு பெரிய லெவல்ல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, லக்னாதிபதியும் சரி ராசியாதிபதியும் சரி மறையக்கூடாது, நீசமடைய கூடாது. சரி, இந்த நீசம் அடைகிறனால என்ன பலன்கள் கெடுபலன்கள் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, வாண்டரா நீங்களே போய் ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிடுவீங்க. இத்தனை நாள் நம்ம புத்தியை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை வெளியே வந்திருப்போம். இனிமேல் அதே புத்தியை பயன்படுத்தி தான் நம்ம வெளியே வரணும். இன்னொரு ஆள் பேச்சை கேட்டு வாண்டடா போய் எதிரி சிக்கிடக்கூடாது, முன்ஜாமீன் போட்டக்கூடாது, காதல் விஷயத்துல யாருக்கும் கையெழுத்து போட்டக்கூடாது. ஏன்னா அந்த லக்னாதிபதி மறைகிறது நம்மளுடைய பேர் மரியாதை மதிப்புக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் நடக்க வாய்ப்பு இருக்கு. சின்ன நெகட்டிவ் தான், ரொம்ப பயப்பட வேண்டாம். தசா புத்திகள் சரியில்லைன்னா கண்டிப்பான முறையில ஒரு அசிங்கத்தை நிச்சயமா சந்திச்சே தீர்வு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா என்னைக்குமே இந்த தனுசு ராசி தனுசு லக்னம் அவர்களுக்கு என்னைக்குமே சாட்சாத் அந்த ஆஞ்சநேயருடைய வழிபாடு சரி, தட்சிணாமூர்த்தியோட வழிபாடு சரி, என்னைக்குமே நம்மள கீழே இறங்க விடாது. ஏன்னா நம்ம தான் பேருக்காக வாழ்றாரு, தர்மத்தை கடைபிடிச்சு வாழ்றாரு. நம்ம பேருக்கு ஏதாவது ஒரு இழுக்கிட்டு இருந்தா நம்மளால தயங்கவே முடியாது, அந்த விஷயத்தை நம்ம மாத்தவே மாட்டோம். எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நம்ம பேரு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க ஆளுக்கு ஒரு சின்ன இழுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, கொஞ்சம். மற்றபடி இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நான் தரக்கூடிய மார்க் 70 மார்க் சாதகமாகவே இருக்கு. சரியா, தைரியமா பிஸ்னஸ், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நோய் எதிரி கடன் அதையும் வீழ்த்த முடியும், திடீர் பரவளவு, பூர்வீக சொத்துக்கள் அதுவும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பேருக்கு மட்டும் ஒரு சின்ன இழுக்கு நடக்காம மட்டும் பாத்துக்கோங்க ஒரு வருஷம். சோ இந்த தனுசு ராசிக்கு நான் 70 மார்க் தரேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். ராகு கேதுனா யாரு,
இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு எல்லாம் எப்படி வேலை பார்க்கும்ன்றத கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க. இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.